ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு ரிவ்யூ எக்ஸ்பிரஸ்ல நம்ம பார்க்க போற படம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம், பள்ளி பருவத்திலே. ஓகேவா? ஸோ இந்த படத்தோட விமர்சனத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஸோ லாஸ்ட் வீக் கேட்கப்பட்ட கேள்விக்கான பதில். ஸோ லாஸ்ட் வீக் என்ன கேள்வி கேட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் தேர்தலில் ஓட்டு போடும் மை தயாரிக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டேன். ஸோ இதற்கான சரியான விடை மைசூர். ஸோ இந்த விடையை வந்து கமெண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுவாங்க, எல்லாருக்குமே அழகான பரிசு காத்திருக்குது. ஓகே, இந்த வாரத்துக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இந்தியாவில் தார் சாலை முதலில் போடப்பட்ட இடம் எது? நிறைய இடத்துல போடல தான், பட் இருந்தாலும் இந்தியாவில் தார் சாலை முதலில் போடப்பட்ட இடம் எது? ஸோ இதற்கான உங்களோட விடையை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஃபில் பண்ணுங்கள், அழகான பரிசை வெல்லுங்க. ஓகே, பள்ளி பருவத்திலே. பள்ளி பருவத்தில் இந்த டைட்டில் பார்த்தோமே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு அழகான ஒரு காதல் கதை. அந்த பள்ளி பருவத்திலே நடக்கிற எல்லார் லைஃப்லேயும் ஃபஸ்ட் டைம் வர ஒரு காதல் கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை சார்ந்து நிறைய படங்கள் வந்திருக்கு. ஸோ இது நிறைய படங்கள் வந்தாலும் ஒரு சில படங்கள் வந்து நம்ம மனசுலேயே நிற்கும். உதாரணத்துக்கு காதல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ காதலில் வந்து அந்த பொண்ணோட பள்ளி பருவத்தில் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த ரெண்டு பேர் ஸ்டூடெண்ட்ஸோட பள்ளி பருவத்தில் அவங்களுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான காதல் கதை தான் இந்த படத்தோட டைரக்டர் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் வாசுதேவ் பாஸ்கர். இந்த படத்தில் ஹீரோவா நந்தன் ராம் நாராயணன். ஸோ ஹீரோயினா வந்து பார்த்தீங்கன்னா வெண்பா. ஆல்ரெடி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளி பருவத்தில் படம் முடிச்சிருப்பாங்க, ஆல்ரெடி வந்திருக்கு இவங்களோட ஒரு படம். ஸோ அந்த ஸ்கூல் பேஸ்டான ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் பேஸ்டான ஒரு படம் இவங்க நடிச்சிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல், ஸோ இந்த படத்தில் வந்து பொன்வண்ணன், கேஎஸ் ரவிக்குமார், ஆர் கே சுரேஷ், ஊர்வசி, கஞ்சா கருப்பு, தம்பி ராமையா, இது போல் ஏகப்பட்ட திரை நட்சத்திரங்கள் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த படத்தோட கதை என்ன? ஸோ இந்த படத்தில் நடிச்ச நடிகர் நடிகைகளோட பங்களிப்பு என்ன அப்படின்னு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, அந்த +2 படிக்கிற பசங்க வந்து லவ் பண்ணுறதா. ஸோ இந்த +1 அந்த பையன் வந்து பண்ணால் ஒரு பொண்ணை வந்து சும்மா ஜாலியாக அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறான், சைட் அடிக்கிறான், ஸ்லைன் பண்ணுறான். ஸோ இது எல்லாமே அந்த பள்ளி பருவத்தில் எல்லாமே பண்ணும்போது, ஸோ அந்த பெண்களோட ரியாக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க லவ் பண்ணுறாங்களோ லவ் பண்ணலையோ அது செகண்டரி, பட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு மதிப்பு தருவாங்க. ஸோ ஒரு பையன் நம்மளை பார்க்குறான்னா இவங்களும் வந்து அவங்கள பார்ப்பாங்க சார், அவங்க லவ் பண்ணுறது செகண்டரி. பட் ஆனால் வந்து அவங்க கொடுக்குற அந்த அவங்க அடிக்கிற அந்த சைட்டுக்கு வந்து பார்த்தா இவங்க வந்து அந்த ஒரு ஆன்சர் பண்ணாமல் கண்ணாலேயே வந்து பேசுவாங்க. இது எல்லாமே வந்து இந்த படத்தில் வந்து பண்ணியிருக்காங்க வெண்பா. ஸோ இதை வந்து உண்மை அப்படின்னு நம்பி நம்ம ஹீரோ வந்து அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒவ்வொரு தருணத்துலேயும் வந்து அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ண வைக்க பார்க்குறாரு. ஸோ இந்த சமயங்களில் நம்ம ஹீரோயினோட அப்பாவும் சரி, ஸோ அவரோட சித்தப்பாவும் வந்து பார்த்துட்டு, ஸோ ஹீரோ வந்து ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு கண்டிக்கிறாங்க, நீ வந்து ஒரு வாத்தியாரோட பையன், ஸோ அதனால தான் உன்னை விடுறேன், ஸோ உங்கள் அப்பாவுக்கு நல்ல பேருக்கு போயிடு அப்படின்னு வார்ன் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் இன்னொரு சமயம் வந்து அவர் எதிர்பாராத சமயத்தில் பேசும் போதும் அவங்க பார்த்துட்டு அந்த பையனை வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தால் நம்ம ஹீரோவோட அப்பா கே எஸ் ரவிக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட்மாஸ்டராக இருக்கார் ஸ்கூலில், அவர் நல்லா கெத்தாக இருக்கிற அந்த ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இது போல் நடக்கிறதுனால வந்து கூணி குறுகி, ஸோ இறந்தும் போயிடுறாரு. ஸோ இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் பஞ்சாயத்துலேயே வந்து நான் உன்னை லவ் பண்ணல அப்படின்னு ஓப்பனாக சொல்லிது. பட் இருந்தாலும் நம்ம ஹீரோ வந்து நீ அவங்க வந்து என்ன லவ் பண்ணுறாங்க, நீ என்ன லவ் பண்ணுற அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலே வந்து வாழ்ந்துட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமும் ஆகிடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஹீரோ மௌலியம் போய் ஃபோர்ஸ் பண்ணாரா, ஸோ என்ன அந்த பொண்ணு வந்து என்ன நடந்தது அப்படின்றத ஒரு ரொம்ப அழகான ஒரு திரைக்கதையாக வந்து வடிவமைச்சிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர் வாசுதேவ் பாஸ்கர். ரொம்ப அழகாக அந்த ஸ்கூல் லைஃப்பை வந்து காமிச்சிருக்காரு. ஸ்கூல் லைஃப்பில் பண்ணுற லவ்ஸ் அதை பார்த்தீங்கன்னா, அதே அந்த ஊர் மக்கள் வந்து அரசல் புரசலாக பேசுவாங்க, ஸோ அதை பற்றியும், ஸோ ஒரு அப்பா ஒரு சித்தப்பா வந்து எப்படி கண்டிப்பாங்க, ஸோ இதை பற்றியும் காமிச்சிருக்காரு. ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை காமிச்சு கண்கலங்கவும் வச்சுருக்காரு. ஒரு சென்டிமெண்டல் ஃபிலிம்னு அதை சொல்லலாம், ஒரு லவ் பேஸ்டு ஃபிலிம்னு சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பராக வந்து கொண்டு வந்திருக்காரு திரைக்கதையாக. ஸோ அதுக்கு உதவி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக இந்த படத்தோட சினிமோட்டோகிராஃபர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இசை சினிமோட்டோகிராஃபர் ரெண்டுமே கலந்து, ஸோ இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இந்த பள்ளி பருவத்தையே காமிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாமே இந்த படத்தோட கதை, டெக்னீஷியன்ஸ் ஒர்க் எல்லாமே பேசும். ஸோ இந்த படத்தில் நடிச்ச நடிகர் நடிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த படத்தோட ஒரு டெபட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட ஹீரோக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு அந்த தம்பி, ரொம்ப அழகாக வந்து லவ் சீன்ஸும் சரி, ஸோ அவர் வந்து ஒவ்வொரு வாட்டி போய் ஃபோர்ஸ் பண்ணும்போதும் சரி, ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் கோமாவில் போகிற ஸ்டேஜ்லையும் சரி, அந்த கிளைமாக்ஸ்லையும் சரி, ரொம்ப அழகாக டைரக்டர் சொன்னதையும் சரி, இல்லை அவரோட உள்வாங்கி நடிச்சிருக்க அந்த நடிப்பும் ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பை வந்து வெளிக்காட்டியிருக்காரு. வெண்பாவை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன்ஸ்லேயே பின்னுவாங்க. ஸோ இந்த படத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பிரஷனும் சரி, ஸோ அந்த அவங்க ஓவரால் ஆக்டிங்கும் சரி, அழகான செகண்ட் ஃபிலிமில் அவங்களோட முதிர்ச்சி வந்து தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் பொன்வண்ணன் ஒரு கண்டிப்பான அப்பா, ஆர் கே சுரேஷ் ஒரு கண்டிப்பான சித்தப்பா, ஸோ அந்த ரோலை வந்து அவங்க அழகாக பண்ணிட்டு போயிருக்காங்க. தம்பி ராமையா வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சிரிக்க வைக்கிறா, சில நேரங்களில் அந்த சிரிப்பு நமக்கு வரமாட்டேங்குது. கஞ்சா கருப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வாட்ச்மேன், ஸோ அவருக்கான எல்லாருமே வந்து அந்த கரெக்டான அந்த ரோலை வந்து பிச் பண்ணியிருக்காரு. அது எல்லாமே அவங்க வந்து கரெக்டாக பண்ணிட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பள்ளி பருவத்தில் நடக்கிறத நம்மளுக்கு காமிச்சிருக்காரு, பட் அது என்னென்ன விளைவுகள் இருக்குது அப்படின்றது நம்ம பெற்றோர்களும் சரி, ஸோ அந்த பெற்றோர்கள் வந்து ஒரு பிள்ளை வந்து இது போல் போயிட்டு வேணும், பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ற ஒரு மெசேஜும் சரி அழகாக காமிச்சிருக்காரு.
ஸோ இதை வந்து நம்ம ப்ளஸ்ஸாக தான் பார்க்கணும் சார், மைனஸாக நம்ம பார்க்கக்கூடாது. மைனஸாக காமிச்சினா பள்ளி பருவத்தில் நடக்கிற அந்த லவ்வே காமிக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஸோ இதை பேஸ்டு பண்ணி இந்த படத்துக்கான மைனஸ் எதுவுமே இல்லை. ஸோ இந்த படம் வந்து ஒரு மெசேஜ் உள்ள ஒரு நல்ல தமிழ் படமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட டைரக்டர் வாசுதேவ் பாஸ்கருக்கு ஒரு சல்யூட்டும் போட்டுக்கலாம். ஸோ மொத்தத்தில் ரிவி எக்ஸ்பிரஸ் எங்களோட வேகம் இந்த படத்துக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 3.25 out of 5.